வணக்கம். உள்ளந்து தமிழன் செய்திகள். நெதர்லாந்தில் இருந்து நடராசா சிவபாலசிங்கம். இன்று ஏப்ரல் மாதம் 24ஆம் தேதி 2020 வெள்ளிக்கிழமை. இன்றைய முக்கிய செய்திகள். கரியமில வாயு உமிழ்வு கணிசமாக குறைய கொரோனா மட்டும் காரணமல்ல. கரியமில வாயு உமிழ்வு கடுமையாக வீழ்ச்சியடைந்து வருகிறது. கொரோனா நடவடிக்கைகள் காரணம் மட்டுமல்லாமல் சூரிய சக்தி மற்றும் காற்றாலை மின்சார உற்பத்தி காரணமாக நிலக்கரியில் எரியும் மின் நிலையங்கள் மிக குறைவாகவே உற்பத்தி செய்வதும் ஒரு காரணமாகும். எரிசக்தி மாற்றத்தின் நிபுணரான மார்ட்டின் பிஷர் தற்போது கரியமில உமிழ்வு எவ்வளவு தவிர்க்கப்படுகிறது என்பதை கணக்கிட்டுள்ளார். இதனால் 4.5 மெகாடன் கரியமில வாயு வெளியேற்றம் குறைந்துள்ளது. பல் மருத்துவர் மற்றும் பல் சுகாதார நிபுணருக்கு பிறகு ஒப்பனை மருத்துவரும் மீண்டும் வேலைக்கு செல்ல முடியும். பல் மருத்துவர்கள் மற்றும் பல் சுகாதார நிபுணர்களுக்கும் ஏற்கனவே பணியத் தொடங்க அனுமதி வழங்கப்பட்டுள்ளது. இதனைத் தொடர்ந்து ஒப்பனை மருத்துவர்களும் செவ்வாய்க்கிழமை முதல் மீண்டும் வேலைக்கு செல்ல முடியும். அழகு உங்கள் தோற்றத்துக்கானது, ஆனால் அது ஒரு மருத்துவ கவனிப்பு என்று டச்சு ஒப்பனை மருத்துவ சங்கத்தின் NVCG தலைவர் கதரினா மேஜர் வியாழக்கிழமை கூறினார். 220க்கும் மேற்பட்ட அழகு மருத்துவர்கள் சங்கத்துடன் இணைக்கப்பட்டுள்ளனர். சங்கத்துக்கு வெளியே சுமார் 75 அழகு மருத்துவர்கள் இந்த துறையில் பணிபுரிகின்றனர். மேலும் மருத்துவ நிபுணர்களான தோல் மருத்துவர்கள், ஒட்டுறுப்பு அறுவை சிகிச்சை நிபுணர்கள் மற்றும் வாய்வழி அறுவை சிகிச்சை நிபுணர்கள் என்று மேஜர் கூறுகிறார். ஆம்ஸ்டர் கோல்ட் ரேஸ் October 10 சனிக்கிழமைக்கு மாற்றப்பட்டுள்ளது. த ஆம்ஸ்டர் கோல்ட் ரேஸ் October 10 சனியன்று புதிய சைக்கிள் ஓட்டுதல் கலண்டரில் பதியப்பட்டுள்ளது. பந்தய இயக்குனர் லியோ வன் பிளிட் October 10ஆம் தேதியை உறுதிப்படுத்த முடியாது. நாங்கள் பேச்சுவார்த்தை நடத்துகிறோம். நிச்சயமாக நாங்கள் பெரிய நினைவு சின்னங்களின் பட்டியலில் இருப்பது மகிழ்ச்சி அளிக்கிறது, ஆனால் இது மிகவும் கடினமான புதிர், எனக்கு புரிகிறது என்று வன் பிளிட் கூறினார். கொரோனாவுக்கு எதிரான போராட்டத்தில் இரத்த ஓட்டத்தை அதிகரிக்கும் மருந்துகள் பயன்படுமா? இரத்த ஓட்டத்தை அதிகரிக்கும் மருந்துகள் அபாய கட்டத்தில் உள்ள கொரோனா நோயாளிகளை வாழ்வா சாவா என்ற நிலைமைக்கு தள்ளிவிடும். நெதர்லாந்து ஆராய்ச்சியில் மஸ்ரிக்கில் உள்ள MUMC பிளஸின் மருத்துவர் கூகோ டென் கற்றி இக்கருத்தை கூறினார். உலகில் இதுவரைக்கும் கொரோனா வைரஸ் தாக்குதலுக்கு 27,46,954 பேர் இலக்காகியுள்ளனர். 1,91,899 பேரை உலகளவில் கொரோனா பழிவாங்கியுள்ளது. நெதர்லாந்தில் கொரோனா வைரஸ் தாக்குதலுக்கு 36,535 பேர் இலக்காகியுள்ளனர். 4,289 பேரை கொரோனா காவு கொண்டுள்ளது. இந்தியாவில் இதுவரைக்கும் 23,502 பேர் கொரோனா வைரஸ் தாக்குதலுக்கு இலக்காகி உள்ளனர். 722 பேர் கொரோனா தாக்குதலுக்கு பலியாகியுள்ளனர். இலங்கையில் இதுவரைக்கும் 373 பேர் கொரோனா தாக்குதலுக்கு இலக்காகி உள்ளனர். 7 பேர் கொரோனா தாக்குதலுக்கு பலியாகி உள்ளனர். அமெரிக்காவில் இதுவரை 886,709 பேரை கொரோனா வைரஸ் தாக்கியுள்ளது. 50,243 பேர் கொரோனாவின் கோரப்பசிக்கு இரையாகி உள்ளனர். இத்தாலியில் இதுவரைக்கும் 189,000
973 பேரை கொரோனா வைரஸ் பாதித்துள்ளது. 25,549 பேர் கொரோனாவுக்கு பலியாகியுள்ளனர். ஸ்பெயின் நாட்டில் இதுவரைக்கும் 219,764 பேர் கொரோனா தாக்குதலுக்கு இலக்காகியுள்ளனர். 22,524 பேர் பலியாகியுள்ளனர். ஜெர்மனியில் இதுவரைக்கும் 153,307 பேரை கொரோனா வைரஸ் பாதித்துள்ளது. 5,575 பேர் பலியாகியுள்ளனர். பிரான்சில் இதுவரைக்கும் 158,183 பேர் கொரோனா வைரஸ் தாக்குதலுக்கு இலக்காகி உள்ளனர். 21,856 பேர் பலியாகியுள்ளனர். பிரித்தானியாவில் இதுவரைக்கும் 138,706 பேர் கொரோனா வைரஸ் தாக்குதலுக்கு இலக்காகி உள்ளனர். 18,738 பேர் பலியாகியுள்ளனர். பெல்ஜியத்தில் இதுவரைக்கும் 44,293 பேர் கொரோனா வைரஸ் தாக்குதலுக்கு இலக்காகியுள்ளனர். 6,679 பேர் பலியாகியுள்ளனர். கனடாவில் இதுவரைக்கும் 42,110 பேர் கொரோனா வைரஸ் தாக்குதலுக்கு இலக்காகி உள்ளனர். 2,147 பேர் பலியாகி உள்ளனர். இத்துடன் ஒல்லாந்து தமிழன் செய்திகள் முடிவடைகின்றன. நன்றி, வணக்கம். உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்படியே ரைட் சைடில் இருக்கக்கூடிய பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள்.